அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நமக்கு இன்றைக்கி சளி இருமலுக்கு ஒரு கஷாயம் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற வெத்தலை, கற்பூரவள்ளி இலை, வெத்தலை நல்லது ரொம்ப, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, அதுவும் நம்ம வீட்டிலையே இருக்குது, துளசி இலையும் நாலு பறிச்சுக்கோங்க. இதெல்லாம் பறிச்சுட்டு ஒரு கஷாயம் செய்யலாம். எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க, வெத்தலை வந்து நல்லது, கிள்ளி போட்டுக்கோங்க. ஆஸ்மா, சைனீஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி இலை த்ரோட் பெயின், இருமல், காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. துளசி இலை அதுவும் நல்லது, உடம்புக்கு சளி காய்ச்சலுக்கு தான் அதுவும் நல்லது. தூதுவளை இலை எங்கள் வீட்லேயே இருந்துச்சு, அதையும் நான் நாலு இலை கிடச்சிச்சு, அதையும் கிள்ளி போட்டுக்கிறதேன். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே நம்ம இந்த சைடு இஞ்சி எடுத்துக்கிடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதை நல்லா நச்சு, நல்லா க்ரஷ் பண்ணி நச்சு போடணும். அந்த இஞ்சி வந்து வயிற்று பொறுமலுக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா தலைவலி காய்ச்சலுக்கும் சளி பிடிச்சாலும் அது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் மிளகு சீரகம் ரெண்டையும் போடலாம். அது ரெண்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு, மிளகு சீரகம் சேர்த்துக்கிறது. அதனால் அதுவும் கொஞ்சம் நம்ம அதில் போடலாம். குறுமிளகு சீரகத்தையும் உள்ளே போட்டுடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அது கூட சுக்கு பொடி போடணும். சுக்கு பொடி வந்து தலைவலி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது. லேசாக மஞ்சத்தூளும் போட்டுக்கிடலாம். அது ரொம்ப ஆன்டிபயோட்டிக் உள்ள பொருள். நல்லா கொதிக்க வச்சு வத்துனதும் இப்போ எடுத்து வடிகட்டி அதுக்கு தேவையானது இனிப்புக்கு பனங்கற்கண்டு சேர்க்கலாம், இல்லைனா தேன் சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் பனங்கற்கண்டு இருந்துச்சு, நான் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ அதை ஒரு கிளாஸ் குடிச்சுக்கிட்டால் தொண்டை வலி, தலைவலி, காய்ச்சல் எல்லாம் போயிடும். ஒரு மூணு டைம் நம்ம செஞ்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.